மாமரத்துக்கு கால்வாய் மூலம் பாசுறது சிறந்ததா இல்லை சொட்டு நீர் மூலம் பாசுறது சிறந்ததா இல்லை தெளிப்பு நீர் மூலமாக ஸ்ப்ரிங்க்ளர் மூலமாக பாசுறது சிறந்ததான்னு பார்த்தா, இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாமரத்துடைய பாசனம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன அளவுக்கு தான் கொடுக்க முடியும். வேரில் வந்து ஒரு கொஞ்சோண்டு அகலத்துக்கு தான் நம்ம தண்ணியை கொடுக்க முடியும். அடிமரத்தில் மட்டும்தான் தண்ணியை கொடுக்க முடியும். இப்போ நம்ம சொட்டு நீர் மூலமாக கொடுத்தா அதுவும் நமக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுது. தண்ணி அதிகமாக இருந்தால் தான் அதிக நேரம் பாய்ஞ்சு எல்லா பக்கம் வேருக்கும் வந்து அது போகுது. இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் பாயுது, இன்னொரு பக்கம் பாயறதில்லை. அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்வாய் மூலமாக பாசனம் செய்யும் பொழுது நமக்கு நிறைய புற்கள் வந்து அதிகமாக முளைச்சிருது. அடிக்கடி நம்ம காவாய் வந்து சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்குது. காவாய் மூலமாக பாசும் பொழுது எல்லா இடத்துலையும் நிறைய வேர்கள் இருக்கும், நிலம் பூரா வேர் இருக்கும். அப்போ அது எல்லாத்தையும் வந்து அது நம்ம வேர் வந்து நல்லா இழுத்துக்கும். அதான் நம்ம தண்ணீர் பாய்ச்சினாலும் மழை வர்ற மாதிரியே இருக்காது. மழை வந்தால் தான் நமக்கு வேகமாக மாங்காய் ஊறுது. அதில் இருக்கிற நைட்ரஜன் மற்றும் கனிம சத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டு வேகமாக மாங்காய் ஊறுது. பாருங்கள், இப்போ மழை வரவே இல்லை, 2 மாதம் ஆகிப்போச்சு, 2-3 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. மாங்காயும் வந்து உள்ளே நார் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமே வந்து மழை வந்தால் ரொம்ப கம்மியான சைஸ் தான் வரும். இப்போ சின்னசாக பிஞ்சு இருக்கிறதெல்லாம் நல்லா வேகமாக வரும். மழைக்காக தான் வந்து இப்போ நிறைய காத்துட்ருக்கு. மழை வருமானன்னு விவசாயிகளும் வியாபாரிகளும் ஏங்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து டிமாண்டாக இருக்கிறதுனால இப்போ இந்த தெளிப்பு நீருக்கு கொடுத்தாங்க ஓஸ், கருப்பு ஓசு. அந்த தெளிப்பு நீருக்கு ஸ்ப்ரிங்க்ளருக்கு கொடுத்த ஓசை வச்சு தான் நாங்கள் தண்ணி கட்டிகிட்ருக்கோம். மரத்தான விட்டு கட்டிகிட்ருக்கோம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் ஓசோ இல்லை 2 இன்ச் மர ஓசோ வாங்கி அதை வந்து செடிக்கிட்ட வந்து நிறைய பேர் பாய்க்கிறாங்க. அந்த மாதிரி பாய்க்கிறதும் சிறந்தது தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போதுமான அளவுக்கு கட்டுப்படி ஆகிறதில்லை. கால்வாயில் பாசுகிற அளவுக்கு வர்றதில்லை. பாருங்கள், பனைமரமெல்லாம் எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள். நிறைய ஓலை வந்து பனைமரத்துலலாம் காஞ்சி போச்சு. நுங்கும் வந்து சரியாக வரல, 2 கொலை 1 கொலை தான் வந்திருக்கு. போன வருஷம் அதிகமான நுங்கு இருந்தது. ஒரு 3 கன் இருக்கக்கூடிய ஒரு காய் 3 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இந்த வருஷம் அதே 3 கன் இருக்கிற காயை 6 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இவ்வளோ நேரத்துக்கு வந்து மழை வந்துட்டுருக்கணும், ஆனால் மழை வரல. இந்த வருஷம் மழை ரொம்ப ஏமாத்திட்டுருக்கு. நிறைய தென் மாவட்டத்தில் வந்து பெஞ்சதை தவிர வட மாவட்டத்தில் மழை சுத்தமாக இல்லை. மாங்காய் விவசாயம் வந்து நிறைய சரிஞ்சிருச்சு. பாரு, அதே மாதிரி காயும் வந்து நிறைய இடத்துல இல்லைங்க. ஒரு சில தோட்டத்தில் மட்டும்தாங்க மாங்காய் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்க்கலாம் விவசாய நண்பர்களை.